இந்த மூலம் பைல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வெளியில யார்ட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. நோய் வந்து அதிகமா இருக்குது, இத்தனை பத்து வருஷமா இருக்கிற நோயை கூட ஒருவேளை மூலிகை சாற்றுல வந்து குணப்படுத்துறதுங்கிறத வந்து சாத்தியமான இது கிடையாது. ஆனா அந்த ஒருவேளை மூலிகை சாற்றுல நாம குணப்படுத்துறோம். ரெடியா வந்து அரைச்சு கொடுக்குறாங்க சரிங்களா, மருந்து ப்ராப்பர் சர்டிபிகேட்டோட இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஆபரேஷன் முன்னால் திரும்ப வரும், அது வந்து நார்மலா நீங்க டாக்டர் கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து கொடுக்குற அந்த ஒரே மருந்துல வந்து சரியாயிருது. 13 ஆபரேஷனுங்க, 8 ஆபரேஷன் இந்த மாதிரி வந்து பண்ண வரைக்கும் வந்துட்டாங்க. நான் கொடுத்துட்டேன் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா 100% ரிசல்ட். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இது மட்டன் சிக்கன் மீன் கருவாடு முட்டை அந்த நண்டு பீஃபு போர்க் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா. அசைவ உணவு வகைகள் வேண்டாம். ஒரு 48 நாளைக்கு மட்டும் தற்காலிகமாக தான் நான் சொல்கிறது எல்லாமே. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நோய்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த மூலம் பைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் யார்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் அது பெரிய கேவலம்னு நினச்சிப்பாங்க, ஒரு அசிங்கமாக பார்ப்பாங்க. ஆனால் அது வந்திருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சத்தியமங்கலம் மடையாழிவாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேஎம் தோட்டம்னு சொல்லிட்டு பல வருஷமாக இவங்க வந்து ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம தெல்ல தெளிவாக வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். காலையில் 5 மணிலேருந்தே வந்து இங்கே கூட்டமாக தான் இருக்குது. வீக்கெண்ட் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடியாகவே வந்து மூலிகை சாறை வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. இல்லை என்னால் நேரில் வர முடியலை அப்படின்னிங்கன்னா கொரியரில் வந்து பவுடராக கூட அனுப்பிச்சு விட்றாங்க. அது எப்படி சாப்பிட்றதையும் இவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களை தொடாமலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பிரச்சனையை ஈஸியாக ஒரு ஸ்லிப்பில் வந்து நீங்கள் டிக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பெண்களும் அதிகமாக வர்றாங்க. நீங்கள் வரும்போது வந்து ஒரு காலையில் 5 மணிக்கே நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து 5 மணிக்கு வந்தீங்க. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் 8 மணியாக போகுது. கிட்டத்தட்ட வந்து 9 மணி வரைக்கும் தான் இங்கே கொடுப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. 9 மணிக்கு மேலே வந்தால் நம்ம கிறக்க வந்துடும் வெயில் அடிக்கும் போது அப்படின்றக்காக காலையில் சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இது இல்லாமல் வேறு வேறு சேனல்லையும் போட்டிருந்துருக்காங்க. ஸோ பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லோரும் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. நிறையா கார்லேருந்து வந்திருக்காங்க, பெங்களூரு ஆந்திரா அங்கேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ முத இருந்ததை விட செட்டப்பும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட எதுவும் க்வெஸ்சனே கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஸ்லிப்பை வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை டிக் பண்ணி விட்டால் மட்டும் போதும். லேடிஸெல்லாம் வர்றாங்கன்னா அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன பண்ணுது எப்படி அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்லிப்பை கொடுத்து இதில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னா இன்னென்ன இது க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, இப்படி இருக்கா இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா அதை டிக் பண்ணணும், இல்லைன்னா இன்ட் போட்டு விட்டு விட்டால் போதும். ஸோ உள்ளே இருக்காங்க ஐயா. ஒரு 9 மணிக்கு முடிஞ்சும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஷூட் எடுக்கலாம் சரிங்களா. இங்கே அரிசியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த அரிசி வந்து அந்த ஒரு டம்ளரில் வந்து குடிப்பாங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசி போட்டுக்கணும். எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, கேட்போம். ஃபுல்லாகவே உங்களுக்கு சிசிடிவியும் உங்களுக்கு இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். லைவாக ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது.
நம்ம வந்து நம்ம ஐயா வந்துடுவாங்க அவங்க வந்து நீ கேட்கலாம். வந்து மணி கிட்டத்தட்ட வந்து 9:30 ஆக போதுங்க. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்பயும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா இவங்க கொடுக்குற அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அரிசி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடக்க விட்டாங்க. ஸோ அதில் இருக்க பேலன்ஸ் பீப்புள்ஸ் தான் இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம கூட சார் இருக்காங்க. வணக்கங்கண்ணா. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தத விட இப்போ பயங்கரமாக இருக்குது, இடமும் நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காகவும் இருக்குது. ஸோ ரெண்டாவது என்னென்னா ப்ராப்பர் சர்டிஃபிகேட்டோடு இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? சும்மா வந்து நாங்களும் மருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட். அங்கே பாருங்கள், அங்கே சர்டிஃபிகேட் இருக்குது, சர்டிஃபிகேட்டோடு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வந்து இங்கே வரலாம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணிடுங்க. கால் பண்ணி பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளேஸ்க்கு எப்படி வர்றதுங்க? இது வந்து ஈரோடு மாவட்டங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா, கெம்பநாயக்கம்பாளையம் பேர் வச்சுங்க. சரிங்க. கெம்பநாயக்கம்பாளையம் வந்துருக்கு, பெரும்பள்ளம் மனை வரும்போது வந்து ஒரு அணைக்கட்டு இருக்கும், பெரும்பள்ளம் மனை. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேஎம் தோட்டம், எஸ்கேஎம் ஸ்ரீ கருமலையான் மூலிகை அப்படிங்கிறத எஸ்கேஎம் சாட்டை சுருக்கியிருக்கோம். ஸ்ரீ கருமலையான் மூலிகை எஸ்கேஎம் தோட்டம்னா வந்து பெண்டாகிற இடத்துல எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த எஸ்கேஎம் தோட்டம்னா மட்டும் உள்ள வரணும், மக்கள் வரணும், சரிங்களா? ஸோ எஸ்கேஎம் தோட்டம் போட்டிருக்கோம். ஸோ அங்கே மட்டும் வாங்க. ஸோ புதுசாக நிறையா வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் வந்து எஸ்கேஎம் தோட்டம்னு போட்டிருக்கோம். ஸோ இவங்களை பார்த்து புதுசாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்கக்கிட்ட சாப்பிட்டு பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது. புதுசாக பண்ணுறவங்க ஏதாவது பண்ணுவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்துடுங்க, குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா? இவங்களுடைய போர்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், சரிங்களா? க்ரீன் கலர் இருக்க போர்டு பார்த்து நீங்கள் வந்துடுங்க, எஸ்கேஎம் தோட்டம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. நாங்களே வந்து ஒரு 5 மணிக்கு இங்கே வந்துட்டோம். 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி, சரிங்களா? 4 மணி நேரம் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அதாவது ஒரு செட்டு செட்டாக வந்து உங்களுக்கு வந்து மருந்துகள் கொடுக்குறாங்க. ஒரு 5-5 பேராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இங்கே ரெடியாக வந்து அரைச்சி கொடுக்குறாங்க, சரிங்களா? மருந்து அதுதான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொருத்தரோட நோய் தன்மைக்கு தகுந்த மாதிரி அரைச்சி தான் கொடுத்துட்ருப்போம், சரிங்க? அம்மியில் வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த அரிசி எதுக்காக சாப்பிட கொடுக்குறீங்க? அதாவது வந்து இந்த நோய் கொடுக்க, இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வருஷமாக நோய் வந்து அதிகமாக இருக்குது, இத்தனை 10 வருஷமாக இருக்கிற நோயை கூட, ஒரு 2 ஆப்ரேஷன் 3 ஆப்ரேஷன் பண்ணிக்கிற ஒரு நோயை கூட வந்து ஒருவேளை மூலிகை சாரத்தில் வந்து குணப்படுத்துறதுங்கிறத வந்து சாத்தியமான இது கிடையாது. ஆனால் அந்த ஒருவேளை மூலிகை சாரத்தில் நாம் குணப்படுத்துகிறோம், குணப்படுத்துறோம்னா அப்போ அதோடய வீரியம் எவ்வளோ இருக்கும்? அப்போ உள்ளே போனோன்னா காலையில் வெறு வயிற்றில் குடிக்கிறாங்க, எந்த ஆகாரமும் இல்லாத வெறு வயிற்றில் குடிக்கிறாங்க. அதனால் வந்து அந்த ஒமட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மாதிரி வந்து பாந்தி வர மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த அரிசி எடுத்து மென்னுக்கிட்டு அந்த உமிழ் நீரை முழுங்கிட்டு ஒரு 200 மீட்டர் நல்லா நடந்தாங்கன்னா அந்த வாந்தி கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும், கண்ட்ரோல். அதுக்காகத்தான் அந்த அரிசி. மற்றபடி சர்க்கரை இதெல்லாம் வந்து எதுவும் போட்டாங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு தலை சுத்தவங்க, அதனால அது வேண்டாங்கிறக்காக நிறைய பேருக்கு வந்து அரிசி பொதுவாக வந்து கொடுத்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் அது ஒமட்டாமல் இருக்காக தான் அதுக்காக தான் அரிசி, சரிங்களா? மற்றபடி வேறு இல்லை, மற்றபடி வேறு இல்லை. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, என்னால் இவ்வளோ தூரம் வர முடியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாங்க? வெளியூர்லேருந்து வந்து பார்த்தோன்னா வர முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து பொண்ணு அட்டன் பண்ணுவாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னா பொண்ணு அட்டன் பண்ணுவாங்க. ஒரு தடவைங்கிறது ஒரு 3 தடவை 4 தடவை கூப்பிட்றாங்க, நிறைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பிஸியாக இருக்குது சில நேரங்களில். கூப்பிட்டு அட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்களோட விவரத்தை, பேர், வயசு, இந்த நோய் எத்தனை நாளாக இருக்குது, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தெளிவை கேட்டுக்கிட்டு பொண்ணுக்கிட்ட விவரத்தை சொன்னாங்கன்னா விவரத்தை சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து அவங்களுடைய முகவரி தெளிவை அனுப்பிச்சிட்டு அதுக்கான தொகையை அனுப்பிச்சாங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நாங்கள் அங்கேயே அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிக்கலாம், அவங்க வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லாமே தெளிவாக பொண்ணையும் சொல்லிடுவோம். உள்ளுக்கிற சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன சாப்பிடணும், எப்படி முறையாக சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகே ஓகே, நாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் வந்து தெளிவாக அனுப்பிச்சிடுவோம். மற்றபடி வந்து இங்கே நீங்கள் குடிக்கிறதுக்கும் அங்கே அவங்க வீட்டில் மருந்து எடுத்துக்கிறதுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. 100% ஒரே வீரியம் தான், ஒரே டோஸ் தான், ஓகே ஓகே, சரிங்களா? இடம் மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது. சில பேர் நேரில் வந்து சாப்பிடணுன்னு விரும்புவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பெங்களூரில் இருந்தெல்லாம் இங்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக பின்னாடி இந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து பெங்களூர், ஃப்ரான்ஸ், பிலிப்பைன்ஸ், எல்லா கண்ட்ரிலேருந்து வந்துடுறாங்க நிறையா. ஓகே ஓகே. அமெரிக்காவிலேருந்து கூட நேராக வந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோ தூரத்தில் கம்பல்சரி கம்பல்சரி. அதனால் வந்து என்ன வந்து மக்கள் வந்து என்ன சென்டிமெண்ட்னா நேரடியாக வந்து அவங்க வைத்தியர்கிட்ட வந்து வாங்கி குடிக்கணுங்கிற சென்டிமெண்ட்டில் நிறைய பேர் வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே, ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை, ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கம்மி ஏஜில் இருக்கவங்களும் வர்றாங்க, ஏஜானவங்களும் வர்றாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே பார்க்கும்போது ஒரு பையன் வந்து உட்காரமில்ல, ரொம்ப அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்தே இருந்தான். பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ நேரம் தான் நடந்துகிட்டே இருக்க முடியும், எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும், கண்டிப்பாக உட்காந்தா ஆகணும். அது காராகட்டும், பைக்காகட்டும், சேராகட்டும், கீழே பாயாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் கண்டிப்பாக உட்காந்து தான் இருக்கணும். படுத்துட்டோம்னா வந்து அது வந்து ஏஜ், ரொம்ப ஏஜ் ஆனால் அந்த படுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை, அது முதிர்ச்சி அந்த மாதிரி நிலைமை. ஸோ கடவுளோட இதில் வந்து நம்மளாம் நல்லா இருக்கணும்னா கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கணும். ஸோ இப்போ வந்துருச்சு, தவிர்க்க முடியாத ஒரு இது. அப்போ டைரெக்டாக வாங்க, வந்து இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஆனால் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு ஆச்சரியம் தான், ஒரு டைம் சாப்பிட்டா எப்படி? ஏன்னா இப்போ வந்து நிறைய மருந்துங்கள்லாம் இருக்குது, அதுவே மாதம் கணக்கில் சாப்பிட சொல்கிறாங்க, ஆப்ரேஷன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும், அது ஒன்று. அது சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் வந்து வராது அப்படிலாம் இது பண்ணுறாங்க. பட் ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும், அது வந்து நார்மலாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க, சரிங்களா? பட் இவங்க வந்து கொடுக்குற அந்த ஒரே மருந்தில் வந்து சரியாயிடுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது வந்து நான் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை பற்றி நாம் எந்த ஆராய்ச்சியும் நான் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பாக வருது அப்படிங்கிற அப்புறம் ஓகேங்களா, ஆரம்பத்துலேருந்தே வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்களே அவங்க வந்து பண்ணால். ஆனால் ஒரு விஷயம், இது படித்தவங்க கண்டுபிடிச்சது, இது படிக்காதவங்க கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் தான் சொல்லணும், சரிங்களா? இது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் நாங்கள் பண்ணலை. ஓகே, இது கொடுத்தா இந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஆணித்தனமான நம்பிக்கை, 100% உண்மை, சரிங்களா? அதனால் வந்துன்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் நம்ம கொடுக்கல, புதுசாக இப்போ தான் ஆரம்பித்தவங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நானே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9வது வருஷம் இது, 10 வருஷம் பக்கமாகுது. அதனால் வந்துன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, ஃபைனலாக 13 ஆப்ரேஷன் பண்ண வரைக்கும் இங்கே வந்துட்டாங்க. 13 ஆப்ரேஷனுங்க, 8 ஆப்ரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வரைக்கும் இங்கே வந்துட்டாங்க. நான் கொடுத்துட்டேன் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா 100%க்கு 100% ரிசல்ட், இதில் மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி இந்த மூலிகைச்சாரை வந்து நான் தெளிவாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். வயசு, நோயோட தன்மை, எத்தனை நாளாக இருக்குது, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தெளிவாக கேட்டுக்கிட்டு தான் நான் கொடுக்குறேன். அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து குணமாகறது உரிய அதில் மாட்டுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன சொல்லுன்னா, சைட்டில் வந்து இப்போ நீங்கள் எல்லாத்திட்டையுமே கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருந்தீங்க, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, எல்லாமே கேட்குறீங்க. ஸோ எது இருந்தாலும் இது சாப்பிட்றனாலும் பிரச்சனை இல்லை, இல்லை? அதாவது வந்து இப்போ நம்ம ரெகுலராக வந்து அன்றாட வந்து எடுத்துக்கூடிய உணவு வகைகள், அதாவது வந்து பார்த்தோன்னா சாப்பாடு தவிர்த்து மற்ற வந்து பார்த்தோன்னா அடிஷ்னலாக வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி நான் இப்போ கொடுக்குறது ஒரு மூலிகை சாறு. இந்த மூலிகை சாறு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொன்னால் ஜூஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து இந்த ஒரு முறை வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நாள் மட்டுமே மற்ற மாத்திரைகள், மருந்துகள், வேறு தேவைக்கான ட்ரீட்மெண்ட்டுகள் அந்த ஒரு நாளுக்கு எடுத்து எடுக்காது மட்டும் இருந்தாங்கன்னா போதும். மற்ற நாட்களில் நீங்கள் எப்பவும் போல் வந்து அலோபதி இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஆயுர்வேதிக் இருந்தாலும் சரி, யுனானி இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தலாம். ஆனால் ஆசனவை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தடவை நான் கொடுத்த போதும், அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த பிரச்சனைக்காக நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நான் கொடுக்குறது இந்த ஒன்றுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இந்த மூலம் அந்த மாதிரி சொல்கிறீங்க, பௌத்திரம் மூலம், அது இப்போ அதனால் கேன்சர்லாம் வருதா? ஆமாம், அதை வந்து பௌத்திரம் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் அறுவை சிகிச்சை பண்ணாமல் இருக்கணும் மெயினாக, சரி. இன்னொன்று வந்து தாறுமாறான உணவு பழக்க வழக்கங்கள், தாறுமாறான வந்து நான்வெஜ்ஜே ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், நான்வெஜ் சாப்பிட்றாலும் இது வராது அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்லியிருக்கேன். மெயினாக பச்சை மிளகா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி குடி பழக்கம், தவறுதலான சில கெட்ட பழக்கங்கள், இதனால் வந்து முறையாக வந்து உடம்புல நோய் சுத்தி வந்து இருக்காமல் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முறையான வைத்தியமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது அது அப்படியே நாள் பட வேகமாக எடுக்காது, சுமார் 10 வருஷம் 20 வருஷம் போது தள்ளி தான் வந்து அதாவது கேன்சருக்கு கன்வெர்ட் ஆகும், சரிங்களா? அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு தாங்கும், எதிர்சக்தி இருந்துட்டா அது வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லைங்க. அலோபதியில் வந்து எவ்வளோ முறை வந்து அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணாலுமே பைனலாக வந்து பார்த்தோன்னா வந்து அது அந்த நிலைக்கு போக தான் செய்யுது. அது ஆனால் எல்லாரோட உடலும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நம்ம அலோபதியும் தப்பு சொல்ல முடியாது, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பாற்றுறாங்க, அதை நம்ம எப்படியும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஆங்கில மருந்து அப்படின்றது என்னென்னா, ஒரு நோயை வந்து நம்ம மறைமுகமாக ஒழிச்சிக்கிற மாதிரி, ஒரு வழியை ஒழிச்சிக்கிற மாதிரி. ஸோ இது இல்லாமல் வந்து சடனாக எனக்கு வந்து சரியாகணும், அந்த டைம் கூட எனக்கு சரியான போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆங்கில மருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, எடுத்தோடனே உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே சரியாயிரும், நான் வந்து தப்பி குதிச்சு ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடக்காது, சரிங்களா? ஸோ இந்த மருந்து பொறுத்தளவுக்கு என்னென்னா,
கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வேலை செய்யும், ஆனால் உடலில் வந்து வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா. இதெல்லாம் வந்து என்னுடைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவரையும் நல்லா வாழ்த்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து சாப்பிட்டவங்களே ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து திரும்ப ஷூட் எடுக்கிறக்காக வந்திருக்கேன் நான் சரிங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் நேராகவும் வரலாம், ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம். இப்போ ஆன்லைனில் கொடுக்கும்போது இப்போ ஜூஸாக கொடுப்பீங்களா இந்த மாதிரி கொடுப்பீங்க? ஆன்லைனில் கொடுக்கும்போது பொடியாக கொடுத்துருவேன், பொடியை கொடுத்துருவேங்க. ஓகே. இங்கே நான் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மூலிகை சாராக கொடுத்துருவேன், அங்கே மூலிகை பொடியாக கொடுத்துருவேன், பொடியாக கொடுத்து. ஆனால் ரெண்டு வந்து ஒரே மாதிரியான வீரியம் தான், மாற்று வீரியமே கிடையாது, ரெண்டு ஒரே மாதிரியான வீரியம் தான். அவங்க குடிக்க இடம் மட்டும்தான் வேறு வேறு. ஓகே ஓகே. மற்றபடி வந்து வீரியம் ஒன்று தான் சரிங்களா. நான் கொடுக்குறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து திரும்ப ஒரு டைம் சொல்லிடுங்க. இப்போ இது சாப்பிட்டா என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கையில் வந்து இங்கே வந்தாலும் நான் வந்து அவங்களுக்கு கையில் வந்து துண்டிச்சிட்டு கொடுத்துருவேன். அங்கே அனுப்புறதும் வந்து நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கொடுத்துருவேன். நான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி. ஓகே. டீ காஃபின்னா டீ தூள் காஃபி தூள் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் வந்து டீ காஃபின்னா அப்போ க்ரீன் டீ சாப்பிட்லாங்களா, அப்போ வர டீ சாப்பிட்லாமா அப்படின்னா பால் சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, பால் எடுத்துக்கலாம், ஆனால் டீ தூள் காஃபி தூள் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு மாற்ற நீங்கள் உங்கள் விருப்பம். ஓகே. அது அசைவ உணவு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மட்டன், சிக்கன், மீன், கருவாடு, முட்டை, அந்த நண்டு, பீஃபு, போர்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. அசைவ உணவு வகைகள் வேண்டாம். ஒரு 48 நாளைக்கு மட்டும் தற்காலிகமாக தான் சொல்கிறது எல்லாமே. நீங்கள் நிரந்தரமாக ஆனால் பச்சை மிளகாயில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. ஆமாம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 48 போக இன்னொரு மாதம் எடுத்துக்கிட்டாலும் டைம் சந்தோஷம் தான். ஓகே. அடுத்து வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து இருக்கிற புண்ணை கொஞ்சம் ஆறி போகிறதுக்கு டைம் எடுத்துக்குங்கிறக்காக தற்காலிகமாக வந்து வேர்க்கடலை எடுத்து சொல்கிறேன். ஆனால் வேர்க்கடலை மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவு வேறு எதுவும் கிடையாது, அது தற்காலிகமாக தான் எடுத்து சொல்கிறேன். அதையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை காலம், அதை வேணால் பர்மனண்டாக ஸ்டாப் பண்ணால் நல்லது. செயற்கை காலம் தானே, இயற்கை முறையில் விளையிற காலம் தான் பிரச்சனை இல்லை. செயற்கை காலம் இது வந்து காமனாக எல்லாத்துக்கும். இதில் இந்த ஃபிஷ்லான்னு சொல்லுவாங்க, பௌத்தம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். கூடனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அகத்திக்கீரை, பூசணிக்காய், அப்புறம் பீட்ரூட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 வகையான காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேராது, மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் வேண்டாம். மற்றபடி வந்து நான் கொடுக்குற இந்த மூலிகை சாறு இந்த ஒரு வைத்தியம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப கடுமையான உணவு கட்டுப்பாடெல்லாம் கிடையவே கிடையாது, முறையான ஒரு இதுதான். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வயசு பெண்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ஆண்கள் வந்து இவர் ஆண் வைத்தியர் அப்படின்றப்போ வந்து நம்மது ஆண்கள் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பட் பெண்கள் வந்து என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளுக்கும் வந்து என்ன நம்மளுக்கு அது புண்ணு இருக்கோ காமிக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இங்கே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களை டச் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. டேரெக்டாக வாங்க, வந்தோடனே இங்கே வந்து என்ட்ரன்ஸு சரிங்களா. இங்கே வந்து உங்களுடைய ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மில் வந்து இருக்கும் சில க்வெஸ்சன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குது, எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் எனக்கு இது இல்லைன்னா இன்ட்டு இருக்குன்னா டிக்கு கொடுத்துட்டு அந்த இதை அவங்ககிட்ட உங்கள் பேரை எழுதி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்தை ரெடி பண்ணி அழகாக வந்து உங்களுக்கு இங்கே ஒரு 5 வெயிட் பண்ண சொல்லிட்டு கொண்டு வந்துடுவாங்க. இங்கே குடிச்சிட்டு தண்ணியை டிக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கவே போகிறோம். அரைக்கி அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மருந்தே செய்ய போகிறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 ஒரு 10 கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் 10 ஆமாம். ஸோ இன்றைக்கி கூட்டம் கம்மின்றாரு ஆக்சுவலாக, கிட்டத்தட்ட 4 வெயிட் பண்ணிருக்கோம், இதுக்கே கூட்டம் கம்மின்றாங்க. வீக்கெண்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க கூட்டம், ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகாமல் அந்த டைம்லலாம் வந்து வீக்கெண்டு தானே வருவாங்க. ஒரு நாளைக்கு லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கவங்க கூட வந்து அந்த வீக்கெண்டு போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸில் வாங்க, அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் வந்து அரிசியை வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் நடந்துட்டு இவங்ககிட்ட வந்து அதேமாதிரி சொல்லுவாங்க எப்படி இருக்கணும் அப்படின்றது, கைடும் பண்ணுவாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அது இதுதாங்க ப்ராசஸ் சரிங்களா. வந்தால் ஒரு தடவைங்கிறது 3 பேர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பொண்ணு ஃபோன் பண்ணி கொடுக்குறவங்க அவங்க ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் போகிற இடத்துல ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபைனலாக அந்த அன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் தனி இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள், நம்மளுடைய சத்தியமங்கலத்தில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா வெளி மாநிலங்களில் இருக்கவங்க வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டிலையும் சில பேருக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அமுச்சு விடுங்க சரிங்களா. நீங்கள் வயசான பாட்டியாகட்டும்,
வயசு குழந்தையாகட்டும் யாராக இருந்தாலும் கூட்டுவாங்க. சர்டிஃபிகேட்டோட ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு இவரே வந்து தைரியமாக கொடுக்குறாரு, ஒரு நேரம் நான் சாப்பிட சாப்பிட்டா சரியாயிரும், அடுத்தனே இங்கே வர தேவையில்லை அப்படின்றாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க, ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட்டும் வந்திருக்கு. சரிங்களா, ஸ்கேம்னா மட்டும் உள்ள வர சொல்லுங்கள். ஆமாம், மெயினாக வந்து தவறி போனால் கூட திரும்ப வர சொல்லுங்க. பச்சை கலர் போடுங்க, நீங்கள் வரம்பு பச்சை கலர் போர்டில் எஸ்கேஎம் தோட்டம் அப்படின்னு போட்டிருக்கோம், அந்த போர்டை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, மற்ற கலரை பார்த்துட்டு போயிடாதீங்க. ஸோ இங்கே தான் கூட்டம் இருக்கும். சரிங்களா, காத்தோட்டமாக இருக்கிற இடத்துக்கு போயிடாதீங்க, ஃப்ரீயாக இருக்க இடத்துக்கு டைரெக்டாக வாங்க, வந்து வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குது, டயர்டாக இருக்குன்னா டீ காஃபி தருவாங்க. ஆனால் எதுவும் சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிட்றீங்க, டீ காஃபி கிடையாது, மற்றவங்களுக்கு கூட வர்றவங்களுக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம், சரிங்களா. ஸோ அதேமாதிரி இப்போ மார்னிங் வரலன்னா வர்றாங்க, அவங்களுக்குலாம் சில பேர் என்ன பஸ்ஸில் வந்துடுவாங்க. இங்கே உள்ளே வர்றதுக்கு வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லையே, நாங்களாம் காரில் தான் வந்தோம். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா வந்து நான் நீங்கள் பஸ்ஸில் வர்றவங்க வந்து சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எதுவுமே பேச வேண்டாம், ஆட்டோ ஸ்டாண்ட் போய் எஸ்கேஎம் தோட்டம் போகணும்னு மட்டும் சொன்னால் போதும் அட்ரஸ் அட்ரஸ் எதுவும் பேச தேவையில்லை. அதே மாதிரி ரேட்டு எதுவும் கம்மி பண்ணுவாங்களா? என்னன்னா இல்லை இல்லைங்க, அதை வந்து 600 மேக்ஸிமம் வாங்குறாங்க. ஓகே, இங்கே வந்தாங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கிலோமீட்டர் வருங்க, அப் அண்ட் டவுன் 32 கிலோமீட்டர். ஆட்டோனாவே ட்ராப் பண்ணுறது தானே? ஆமாம், அப்போ இவங்க வந்து இருக்க வச்சு மருந்து குடிக்க வச்சு திரும்ப கொண்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டுருவாங்க, வந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்க. சரியாக தான் போச்சுங்க, ₹300 ஒரு பில்ல நாட்டு. மற்றவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இதை 10 நாளைக்கு மருந்து எடுத்துக்கங்க, இல்லை 1 மாதத்துக்கு மருந்து எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இத்தனை நாளைக்கு இது சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, அதை ட்ரீட்மெண்ட் ஆங்கில மருந்து குறை சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க, நம்ம குறை சொல்லலாம். ஆமாம், இயற்கையான மருந்து வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஆங்கில மருந்தே வந்துச்சு. பட் ஆங்கில மருந்து என்னென்னா, உடனே வந்து எனக்கு சரியாயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போகலாம். பட் வந்து க்யூர் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு, 90% டவுட்டு. பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் க்யூர் ஆகிறது 100% ஷுவரு. சரிங்களா, க்யூர் ஆகலைன்னா ஃபோன் போட்டு கேட்கலாம், சார் என்னங்க சார் இவ்வளோ கிட்டத்தட்ட க்யூர் ஆகலை அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குன்னா, நம்ம சொன்ன உணவு கட்டுப்பாட்டு ஏதாவது தெரியாமல் சாப்பிட்ருந்தோம், மீறிட்டாங்கன்னா மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ போட்டிருக்கோம், அதில் காலையில் வெள்ளனை 5 மணிக்கு எடுத்த ஷூட்டிங் வெள்ளனை வந்து எயிட் பண்ணி எல்லாம் உங்களுக்காக தாங்க. சரிங்களா, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சார் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபியூச்சரில் நிறையா வந்து கொண்டு வருவாங்க, அதை இப்போ நான் ரிவீல் பண்ணலை, வெயிட் பண்ணிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீர் கிட்னி கல்லுக்கும் கொடுத்துருக்கோம். அப்படிங்களா, நம்ம அது ஒரு வேலை தான். அது மருந்து இப்போ ரெடி ஆயிடுச்சா? அது நேர்லேயே வரலாம், டைரெக்டாக அனுப்பி விடலாம். ஓ ஓ ஓகே, ஒரு வேலை தான். ஓ, அது ஒருவேளை தான் முன்கூட்டி. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஞாயிறு மட்டும். ஓகே, மற்றபடி ஆன்லைனில் எல்லா நாளும் இருக்கு, ஆன்லைனில் எல்லா நாளும் வாங்கி. ஓகே, அவங்க எடுக்கிறது ஞாயிறு மட்டும் எடுக்க முடியும். ஓகே, பாருங்கள், சிறுநீர் கல் இப்போ அடுத்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லொக்கேஷன் மேப் கொடுத்துருப்பேன், அதை போட்டு வந்துடுங்க. அதேமாதிரி அட்ரஸ்ஸு நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்பிளேயில், நீங்கள் கால் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், தாராளமாக வாங்க, சந்தோஷமாக போங்க. சரிங்களா, கண்டிப்பாக எப்படி பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு டைம் பண்ணுங்க, தமிழ் வாகர், பாய்.